தமிழ்நாட்டில் மகளிருக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டத்திற்கான டோக்கன் வழங்கும் பணி நியாய விலை கடைகள் மூலம் தொடங்கப்பட்டுள்ளது. குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற பெயரில் அறிவித்து அதற்கான பணிகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. 1 கோடி பெண்களுக்கு முதற்கட்டமாக இந்த உதவித்தொகை வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. மாதந்தோறும் பெண்களின் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் செலுத்த ரேஷன் கடைகள் மூலம் தகுதியானவர்களை தேர்வு செய்து விண்ணப்பம் மற்றும் டோக்கன் வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. நியாய விலை கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன்களையும் விண்ணப்பங்களையும் விநியோகித்தனர். இந்த பணி தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும். கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே விண்ணப்பங்கள் வாங்க பொதுமக்கள் நியாய விலை கடைகளுக்கு செல்ல தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. விண்ணப்ப பதிவு மேற்கொள்ளும் இடம், நாள் ஆகிய தகவல்கள் டோக்கனில் குறிப்பிடப்பட்டிருக்கும் எனவும், விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நாளில் ஒதுக்கப்பட்ட முகாம்களுக்கு சென்று விண்ணப்பங்களை பதிவு செய்து கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்ப பதிவுக்கான முதற்கட்ட முகாம் வரும் 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வரையும், 2ஆம் கட்ட முகாம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரையும் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இத்திட்டம் 2 கட்டமாக செயல்படுத்தப்படுகிறது. மாநகராட்சிக்கு உட்பட்ட 200 வார்டுகளில் 98 வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு முதற்கட்டமாக விண்ணப்ப படிவம் மற்றும் டோக்கன் விநியோகம் செய்யப்படுகிறது. மொத்தமுள்ள 1428 ரேஷன் கடைகளில் 700 கடைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் விநியோகிக்கப்படுகின்றன. இந்த 1000 ரூபாய் உதவித்தொகையை எதிர்பார்த்து காத்திருப்பதாக டோக்கன் பெற்றுக்கொண்ட பெண்கள் தெரிவித்துள்ளனர். 1000 ரூபாய் கிடைச்சா நல்ல விஷயமா? நல்ல விஷயம் தான். வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க டோக்கனை. அதான் பணம் தான் அடியில் தடியில் சண்டை ரேஷன் கடையில். திருச்சி புறநகர் பகுதிகளான மணச்சநல்லூர், லால்குடி, துறையூர், மணப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் விண்ணப்பங்கள் வழங்கும் பணி நடைபெற்றது. ஸ்ரீரங்கம், திருவெரும்பூர், திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு உள்ளிட்ட இடங்களில் 2வது கட்டமாக வழங்கப்பட உள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊரக பகுதிகளில் உள்ள 528 ரேஷன் கடைகள் மூலமாக விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டன. மதுரை மாவட்டத்தில் மொத்தம் 980,000 குடும்ப அட்டைகள் உள்ள நிலையில் முதற்கட்டமாக 430,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு விண்ணப்ப படிவம் வழங்கப்பட உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குடும்ப தலைவிகளுக்கு மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பத்தை அமைச்சர் மையநாதன் வழங்கி துவக்கி வைத்தாா்.